அனைவருக்கும் வணக்கம். வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் சூப்பர் ஆப் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. ஏன், எதுக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளிப்கார்ட் பிக் சேவிங்ஸ் டே சேல்ல என்ன எக்ஸைட்டிங் டீல்ஸ் அதுவும் பார்த்துடலாம். ஐஃபோன் 14 லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரைசஸ் ரிவீல் ஆயிருக்கு, எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 903 இன்னைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்கு. டீடெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியன் கவர்மெண்ட் ஒரு சூப்பர் ஆப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இதை லான்ச் பண்ண போகிறாங்க. எஸ், இந்த சூப்பர் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவி சூப்பர் ஆப் இந்த பேரில் தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வச்சுருக்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான். எஸ், இதில் வந்து உங்களுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியும். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சார்ஜிங் ஸ்டேஷன்ஸுடைய மேப் வந்து இதில் லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். சார்ஜிங் ஸ்டேஷன் எங்கே இருக்கும்னு தெரியும், அதோட அங்கே வந்து எவ்வளோ க்ரௌடடாக இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும், அதோட வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு அங்கே வந்து கரண்ட் அவைலபிலிட்டி இருக்கான்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இதில் செக் பண்ணிவிட்டு போகிற மாதிரி வந்து ஒரு சூப்பர் ஆப் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இன்னொரு 4 இல்லை 5 வாரத்தில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதுக்கு இவங்க கொலாப் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வர்ஜன்ஸ் எனர்ஜி சர்வீஸ் லிமிடெட், இவங்க கூட ரன் பண்ணி தான் வந்து இந்த சூப்பர் ஆப்பை லான்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கணும் அப்படின்னும் வந்து இவங்க லொக்கேஷன்ஸ் ரெடி பண்ணுறாங்க. நல்லா வெளிச்சமாக இருக்கணும், பக்கத்தில் கொஞ்சம் கடை இருக்கணும், பிஸியாக இருக்கணும், யார் வேணாலும் எந்த டைமில் வேணாலும் போய் சார்ஜ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு நல்ல லொக்காலிட்டியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து இவங்க ப்ராப்பராக கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கல் வச்சிருக்கிறவங்க யூஸ் பண்ணுற மாதிரி சூப்பர் ஆப் இன்னொரு 4-5 வாரத்தில் லான்ச் ஆகும். நீங்கள் ஒரு வேளை லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 13 வெயிட்டிங் அப்படின்னா, உங்கள் வெயிட் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் மாதம் ஆண்ட்ராய்ட் 13 உடைய ஸ்டேபிள் வெர்ஷன் இவங்க ரோல் அவுட் பண்ணலாம். எப்போ மாதிரி முதல்ல பிக்சல் டிவைசஸ் தான், கூகுளுடைய பிக்சல் 7 சீரீஸ் லான்ச்லேயே வந்து இவங்க ஆண்ட்ராய்ட் 13 உடைய ரோல் அவுட்டும் அனௌன்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ஆண்ட்ராய்ட் 12 இப்போ லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 12 உடைய செக்யூரிட்டி பேட்ச் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் 13 டைரெக்டாக பிக்சல் டிவைசஸ்க்கு இவங்க ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு பிக்சல் டிவைசஸ், அதுக்கப்புறம் இமீடியட்டாக சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் எல்லாருமே வந்து ஆண்ட்ராய்ட் 13 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் தெரியுது. இதை அடுத்து ஒன் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு பிராண்ட் பிக்சல் தவிர சாம்சங் அண்ட் ஒன் ப்ளஸ் யூசர் தான் ஆண்ட்ராய்ட் 13 நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கல் அப்படின்னு சொன்னாவே வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு இந்தியாவில் நிறைய இன்சிடென்ட்டும் நடந்திருக்கு. பட் இனிமேல் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகாத அளவுக்கு வந்து பேட்ரிஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ், இந்த பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நல்ல பிராண்ட் தான், கொமாக்கி இவங்க தான் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க யூஸ் பண்ணியிருக்க பேட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து யூஷுவல் பேட்ரிலேருந்து என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் லித்தியம் அயான் பேட்ரி தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே பேட்ரி பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து இவங்க குறைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ செல் நம்பர் குறைக்கும் போது வந்து ஹீட் ஆகிறதும் குறையும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து லித்தியம் அயான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே லித்தியம் அயான் ஃபாஸ்பேட் பேட்ரிஸ் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபாஸ்பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய நிக்கல், கோபால்ட், மேங்கனீஸ், இதை விட வந்து உங்களுக்கு ஃபயர் ப்ரூஃப், அதோட வந்து இது பேட்ரியுடைய லைஃப் ஸ்பேனும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்ரி கூடவே வந்து ஒரு சிப்பும் இவங்க வந்து இன்டகிரேட் பண்ணுறாங்க. சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி ஹெல்த்தை வந்து யூசருக்கும் சரி மேனுஃபேக்சருக்கும் சரி அட் த டைம் வந்து இது சிப் வந்து ரீட் பண்ணி அனுப்பிட்டே இருக்கும். பேட்ரி ஹெல்த் டிட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது நம்மளே தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சிப்பும் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூணு விஷயத்தினால ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி கொமாக்கி பிராண்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கலாம், ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகாமல் ஒரு பேட்ரி வந்தால் நல்லா தானே. ஃப்ளிப்கார்ட் பிக் சேவிங்ஸ் டே சேல் இந்தியாவில் August 6 அன்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது. நேற்று இதோட கார்டு ஆஃபர்ஸ் பார்த்துருந்தோம். ஐசிஐசி பேங்க் கொட்டா கார்டு யூசர்ஸ்க்கு வந்து 10% ஆஃபர் அப்படின்னு பார்த்துருந்தோம். இன்னும் சில டீல்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபர்ஸ். எஸ், எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சேல் வந்து போக்கோ தான் நடத்துகிறாங்க. ஸோ போக்கோவில் ஆப்வியஸாக பெஸ்ட் ஆஃபர்ஸ் இருக்குது. இது கூடவே ரெட்மி ஆஃபர்ஸும் இருக்குது. போக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் போக்கோவுடைய M4 வந்து உங்களுக்கு 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதே போக்கோ M4 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் 15,000 லான்ச் பண்ணது வந்து உங்களுக்கு 11,499. அதே போக்கோ X4 ப்ரோ பெஸ்ட் டீல் 18,999 இருந்தது 15,249 கொடுக்குறாங்க. அதே ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி 10, ரெட்மி 99,
அதுக்கப்புறம் ரெட்மியுடைய நோட் 10S. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்ல ஸ்மார்ட் ஃபோன், 11,999 கிடைக்குது. ரெட்மி நோட் 10T 10,999 அப்படின்னு சொல்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து பெஸ்ட் டீல் போக்கோ அண்ட் ரெட்மி இது கொஞ்சம் இருக்குது. சாம்சங் அன்பேக் இவெண்ட் August 10th அன்றைக்கி இதுக்கான டெடிக்கேட்டட் வீடியோ ஆல்ரெடி சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாம்சங் Z Fold 4 இதோட வந்து இன்னும் சில ஃபீச்சர்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. எங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங், இன்னொன்று டியூரபிலிட்டி. டியூரபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fold 3 வந்து கொரிலா கிளாஸ் விக்டர்ஸோட கொடுத்துருந்தாங்க, ஃபோல்ட் 4 வந்து கொரிலா கிளாஸ் விக்டர்ஸ் பிளஸ்ஸோட இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதோட ஹிஞ்ச் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோல்ட் 3 விட ஒரு புது டிசைன், அதே சமயத்தில் வந்து கம்ஃபர்டபுள் டிசைன் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. ஸோ வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி வந்து இங்கே ஃபோல்ட் 4 கொண்டு வர போகிறாங்க. ஏற்கனவே அப்கிரேடட் கேமராஸ் பார்த்துருந்தோம். ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு சிமிலர் தான், ஃபோல்ட் 3 எப்படி இருக்கோ அதே மாதிரி 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுக்கலாம். இங்கே வந்து சாஃப்ட்வேரில், அதாவது பேட்டரி சாஃப்ட்வேரில் வந்து இவங்க ஆப்டிமைசேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து. ஸோ ஆப்பிளுடைய ஃப்ளாக்ஷிப் லைன் அப் ஐஃபோன் 14 சீரிஸ் இன்னும் கொஞ்சம் நாளாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ லான்ச் முன்னாடி நிறைய ரூமர்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக இதோட ப்ரைஸே ரிவீலாக இருக்குது. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஐஃபோன் 14 சீரீஸில் 4 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. இதில் வெனிலா வேரியண்ட், அதாவது 14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு A15 பயானிக் சிப்போட கொண்டு வராங்க. அதே வந்து ப்ரோ வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 2 டிவைஸ் வருது, அது மட்டும்தான் A16 பயானிக் சிப்போட வருது. ஸோ வெனிலா வேரியண்ட் A15 பயானிக் சிப் அப்படிங்கிறதுனால வந்து ஐஃபோன் 13 என்ன ப்ரைஸில் இருந்ததோ அதே ப்ரைஸில் தான் ஐஃபோன் 14 லான்ச் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ ஒரே மாதிரி ஃபீச்சர்ஸ் அண்ட் எல்லாமே கொடுக்கறதுக்கு ஏன் புது டிவைஸ் அப்படின்னு தெரியல. பட் ஐஃபோன் 14 வந்து எக்ஸாக்டாக ஐஃபோன் 13 எப்படி $799 லான்ச் ஆச்சோ அதே மாதிரி தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப்புலர் டிப்ஸ்டர் வந்து இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் வரும்போது காஸ்ட்லியாக தான் வரும், இது குளோபல் ப்ரைஸிங் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதே ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி இருந்த 13 சீரீஸை விட இவங்க காஸ்ட்லியாக லான்ச் பண்ணலாம். ஸோ வந்து வெனிலா வேரியண்ட் 14 வந்து உங்களுக்கு ஐஃபோன் 13 மாதிரி வருது. ஸோ ஐஃபோன் 13 வாங்கணும் வெயிட் பண்ணுறீங்கன்னா 14 வெயிட் பண்ணுங்க. விவோ V25 சீரீஸில் ஃபைனலாக 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இன்னைக்கு கூகுளுடைய பிளே கன்சோலில் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் லிஸ்டிங்காக இருக்கு. இங்கே லிஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் விவோ V25 அதுக்கப்புறம் 25 ப்ரோ. ஸோ இங்கே வந்து லைட்டர் வேரியன்ட் E வந்து இங்கே மென்ஷன் ஆகலை. ஸோ 2 ஸ்மார்ட் ஃபோன் இங்கே கொண்டு வரலாம். இங்கே பிளே கன்சோலில் லிஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மீடியா டெக் தான். ஒன்று மீடியா டெக் டைமென்சிட்டி 1300, இன்னொன்று மீடியா டெக் டைமென்சிட்டி 900 அப்படிங்கிற மாதிரி தான் லிஸ்டிங்காக இருக்கு. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 அப்படிங்கிற மாதிரி சில ஃபீச்சர்ஸும் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே கூகுள் பிளே கன்சோலில் லிஸ்டிங் ஆனால் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 7 to 10 days லான்ச் ஆகிடும். ஸோ ரொம்பவே குவிக்காக இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டு பார்க்கலாம். நத்திங் ஃபோன் 1 Lite இந்தியா லான்ச் வந்து ஃபேக் அப்படிங்கிற மாதிரி நத்திங் ஃபோன் ஒன்னுடைய CEO வந்து அஃபிஷியலாக ட்விட்டர் ஹேண்டலில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எஸ் நத்திங் ஃபோன் 1 வந்து நிறைய பக்ஸ் இருக்குது, இதில் இஷ்யூஸ் இருக்குதுன்னு நிறைய வந்து ஒரு லைட்டர் வெர்ஷன் இவங்க கொண்டு வர போகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் இல்லை, நாங்கள் வந்து நத்திங் ஃபோன் 1 எல்லா சொல்யூஷன்ஸும் பண்ணிகிட்ருக்கோம், எங்களுடைய நத்திங் ஃபோன் 1 பெஸ்ட், அதை தான் நாங்கள் சேல் பண்ண போகிறோம், லைட்டர் வெர்ஷன் அஃபோர்டபுள் வெர்ஷன் எதுவுமே லான்ச் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஃபேக் அப்படின்னு அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் போட்டு வந்து நத்திங் ஃபோன் 1 Lite அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தோம்னா, இவி யூசர்ஸ்க்காக என்ன ஆப் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே ஹேஷ்டாக் டெக்னிக்கல் சென்னை, எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள், வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் அக்வா மாஃபிக் டிசைன், நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க, அதில் வின்னர் வந்து பிரதீப், கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள், தவறாமல் யூடியூப் லிங்க்கே அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு எக்ஸைட்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.